ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6th to 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல இருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நாம் பார்க்க போறோம். வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் விலங்குகள் என பிரித்தவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். அனைத்து வகையான உயிரினங்களையும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் என பிரித்தவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். இரண்டாவது வினா, இரத்த சிவப்பு செல்களில் உட்கரு இல்லை. இரத்த சிவப்பு செல்ல உட்கரு இல்லை, அதனாலதான் இரத்த சிவப்பு செல் வந்து ஆக்சிஜனை உடல் முழுவதும் எடுத்து செல்கிறது. மூன்றாவது வினா, விலங்கு செல்களில் மட்டும் காணப்படும் உறுப்பு எதுனா சென்ட்ரியோல். விலங்கு செல்களில் மட்டும் காணப்படும் உறுப்பு எதுனா சென்ட்ரியோல். நான்காவது வினா, சென்ட்ரியோல் பயன் என்னன்னா, இது செல் பகுப்பின் போது குரோமோசோம்களுக்கு உதவுகிறது. சென்ட்ரியோலோட பயன் என்னன்னா, செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது. ஐந்தாவது வினா, நவீன வகைப்பாட்டிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா கரோலஸ் நிலையஸ். நவீன வகைப்பாட்டிகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னா கரோலஸ் நிலையஸ். ஆறாவது வினா, இறந்த விலங்குகளை கையாளுவதால் கம்பளி ஆலை பணியாளர்களுக்கு ஏற்படும் நோய் எதுனா ஆந்த்ராக்ஸ் நோய். இறந்த விலங்குகளை கையாளுவதால் கம்பளி ஆலை பணியாளர்களுக்கு ஏற்படும் நோய் வந்து என்னன்னா ஆந்த்ராக்ஸ் நோய். ஏழாவது வினா, பட்டு புழுக்களை கொல்லாமல் பட்டு எடுக்கும் முறையை கண்டறிந்தவர் யாருன்னா குசுமா ராஜையா. பட்டு புழுக்களை கொல்லாமல் பட்டு எடுக்கும் முறையை கண்டறிந்தவர் யாருன்னா குசுமா ராஜையா. எட்டாவது வினா, பல செல்களால் ஆன பெரிய அளவிலான ஆல்கா எதுனா சர்க்காசம். பல செல்களால் ஆன பெரிய அளவிலான ஆல்கா எதுனா சர்க்காசம். ஒன்பதாவது வினா, கிளாமிடமோனஸின் செல் சுவர் எதனால் ஆனதுன்னா மெல்லிய செல்லுலோசால் ஆனது. கிளாமிடமோனஸின் செல் சுவர் எதனால் ஆனதுன மெல்லிய செல்லுலோசால் ஆனது. பத்தாவது வினா, விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள புதிய உயிர்கொல்லியின் பெயர் என்னென்ன சூடோ இருட்டிமைசின். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள புதிய உயிர்கொல்லி எதுனா சூடோ இருட்டிமைசின். அடுத்த வினா, வாக்சினேஷன் என்ற சொல் யாரால் சூட்டப்பட்டதுன எட்வர்ட் ஜென்னர். வாக்சினேஷன் என்ற சொல் யாரால் சூட்டப்பட்டதுன எட்வர்ட் ஜென்னர். பன்னிரெண்டாவது வினா, கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படும் சிற்றினம் எதுனா நைட்ரோபாக்டர். கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படும் சிற்றினம் எதுனா நைட்ரோபாக்டர். பதிமூன்றாவது வினா, காற்றில்லா நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படுவது எதுனா மெத்தனோபாக்டீரியங்கள். காற்றில்லா நிலையில் கழிவுநீர் சுத்திகரிப்பிற்கு பயன்படுத்தப்படுவது எதுனா எந்த பாக்டீரியனா மெத்தனோபாக்டீரியங்கள். பதினான்காவது வினா, மனிதனின் குடலில் வாழும் எந்த பாக்டீரியா உணவு செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறதுனா லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸ். மனிதனின் குடலில் வாழும் எந்த பாக்டீரியா உணவு செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறதுனா லாக்டோபேசிலஸ் அசிட்டோஃபிலஸ். பதினஞ்சாவது வினா, வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யாருன்னா அகஸ்டீன் பைரமிஸ் டி கேண்டோல். வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் யாருன்னா அகஸ்டீன் பைரமிஸ் டி கேண்டோல். ஓகே. அடுத்தது பதினாறாவது வினா, இந்தியாவில் மிக பெரிய உலர் தாவர தொகுப்பு எங்கு உள்ளதுன்னா கொல்கத்தா. இந்தியாவில் மிக பெரிய உலர் தாவர தொகுப்பு எங்கு உள்ளதுன்னா கொல்கத்தா. பதினேழாவது வினா, உணவாக உட்கொள்ளும் பாசிகள் என்னென்ன இருக்குன்னா அல்வா, ஸ்பைருலினா, குளோரெல்லா. இவை எல்லாமே உணவாக உட்கொள்ளும் பாசிகள் ஆகும். பதினெட்டாவது வினா, பூஞ்சைகள் எந்த பிரிவை சார்ந்தவை? பூஞ்சைகள் அனைத்தும் தாளோபைட்டா வகையை சார்ந்தது. பத்தொன்பதாவது வினா, வைட்டமின் B2 உருவாகும் பூஞ்சை எதுனா ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோத்ரியம் ஆஸ்பிஇ. வைட்டமின் B2 உருவாக்கும் பூஞ்சை வந்து என்னென்ன எந்தெந்த பூஞ்சை வைட்டமின் B2 உருவாக்குதுன்னா ஆஸ்பியா கோஸ்பி மற்றும் எரிமோத்ரியம் ஆஸ்பிஇ. இருபதாவது வினா, ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் பூஞ்சை எதுனா கிளாஸ்டோஸ்போரியம். ஒவ்வாமையிலிருந்து பாதுகாக்கும் பூஞ்சை எதுனா கிளாட்டோஸ்போரியம். 21வது வினா, குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை எதுனா அஸ்பர்ஜில்லஸ். குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் பூஞ்சை எதுனா அஸ்பர்ஜில்லஸ். 22வது வினா, மனித உடலின் மிகச்சிறிய செல் இரத்த சிவப்பணுகள் அதோட விட்டம் எவ்வளோனா 7 மைக்ரோமீட்டர். மனித உடலின் மிகச்சிறிய செல் எதுன்னு கேட்டாங்கன்னா இரத்த சிவப்பணுகள் அதோட விட்டம் 7 மைக்ரோமீட்டர். 23வது வினா, மனித உடலின் மிக நீண்ட செல் எதுனா நரம்பு செல் அதோட மைக்ரோ அதோட விட்டம் எவ்வளோனா 100 மைக்ரோமீட்டர். 24வது வினா, ஒரு மனிதனின் வாழ்நாள் இறுதி வரை இவை புதிய செல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது எதுனா ஸ்டெம் செல், அதான் மூல செல். ஒரு மனிதனின் வாழ்நாள் இறுதி வரை இவை புதிய செல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது எதுனா மூலச்செல். 25வது வினா,
மனித உடலானது எந்த செல்லிலிருந்து உருவாக்கப்படுகிறதுன்னு கருமுட்டை அதாவது சைகோட். மனித உடலானது எந்த செல்லிலிருந்து உருவாக்கப்படுகிறதுன்னு கருமுட்டை சைகோட். இந்த வினா 2020 கேட்கப்பட்ட போலீஸ் எக்ஸாம்ல இந்த வினா கேட்டிருக்காங்க, சொல்ல பார்த்துக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னா 6th to 10th standard சயின்ஸ்ல இருந்து மிக முக்கிய வினாக்கள் என்று நான் பார்த்தோம். நன்றி, வணக்கம், நாளை மற்றொரு உங்களை சந்திக்கிறோம்.